வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெனா டிப்ஸ். இன்னைக்கு நம்ம ஜெனா டிப்ஸில் பார்க்க போகிறது டேஸ்டியான புளியோகரை, அதாவது கட்டுச்சோறு எப்படி கட்டலான்னு பார்க்க போகிறோம். இதை வந்து புளிச்சோறு அப்படி சொல்லுவோம். இந்த மாதிரி நிறையா வெரைட்டியாக இதை வந்து சொல்லுவோம். ஆனால் வந்து என்ன தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டாலும் இந்த புளிச்சோறு தைச்சோறுக்குலாம் வந்து ஈடே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து வெறும் தேங்காய் பால் இல்லாமல் புளி ஊற்றி செய்வாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு மாதிரி இனிச்சிட்டு புளிச்சிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, புளி, நான் வந்து புளி வந்து ஒரு 150 புளி எடுத்திருக்கேன், 150 கிராம் புளி. அடுத்தது ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கெட்டிப்பால், இது தண்ணிப்பால், இது வந்து கெட்டிப்பால், ஓகேங்களா. அடுத்தது மஞ்சத்தூள். அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து 50 கிராம் கடலைப்பருப்பு. நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது நம்ம ஃப்ரை பண்ணும்போது, நம்ம ரைஸோடு சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்போட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு. இது வந்து வெந்தயம் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறனால வெந்தயத்தை வந்து அரைக்க போகிறோம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய். நான் வந்து ரெண்டு வரமிளகாய் அடித்து வச்சுருக்கேன், ரெண்டு விதமான வரமிளகாய். ஒன்று வந்து தாளிக்கிறதுக்கு, ஒன்று வந்து அரைக்கிறதுக்கு, ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஆயில், அதாவது நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெந்தயத்தையும் மிளகாயும் வறுத்துக்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 5 ஸ்பூன் வந்து நான் வெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம நான் வந்து ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து இந்த 5 ஸ்பூன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வச்சு நீட்டுக்கா வறுக்கிறதுக்கு தனியாக, அரைக்கிறதுக்கு தனியாக, தாளிக்கிறதுக்கு தனியாக, ஓகேங்களா. சாரி, அது வந்து ஒரு அதில் வந்து ஒரு பகல் எடுத்து நம்ம இப்போ போட போகிறோம் அரைக்கிறதுக்கு. இதே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லைட் ஃப்ரைல போகிறோம். இதை கருகிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். புளிச்சோறுக்கு நல்லா வாசனை வந்துடும், ஓகேங்களா. நல்லா வெந்தயத்தோட வாசனைலாம் வந்து செம்மையாக வரும். நம்ம சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புளிச்சோறுக்கு முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, புளியும் வெந்தயம் நம்ம கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி, கரெக்டான பக்குவத்தில் புளியையும் நம்ம ரொம்பவும் புளி இல்லாமல் கம்மியான புளியும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் வச்சிட்டோம்னாவே அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஸ்மெல் வந்துருச்சுங்க, வெந்தயம் வரமிளகாத்தோட ஸ்மெல்லும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஓகேங்களா. இந்த வாசனையே நம்ம புளிச்சோறு கட்டுற போகிறோங்கிற இதை வந்து சொல்லுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம் வரமிளகா, அதை வந்து நான் பிளேட்டில் வச்சுட்டேன். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் தேங்காய் 2 தேங்காய் எடுத்தேன்னு சொன்னேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து செகண்ட் பால். இப்போ நான் செகண்ட் பாலில் வந்து இந்த புளியை வந்து ஊற வைக்க போகிறோம். இது வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், புளி வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து தேங்காய் பாலே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து புளி தண்ணி இதில் கரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுவும் ஆறினதுக்கப்புறம் இதே நம்ம அரைச்சிக்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் வெந்தயத்தையும் வரமிளகாயும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து அரைக்கும் போது முன்னால் அந்த பவுடர் மாதிரி நைஸ் அரைச்சிருங்க. ஏன்னா அதோட வாசனை வந்து போயிடும் நம்ம திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா. நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி நான் புளியும் கரைச்சி வச்சுட்டேன். புளி வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த புளியில் லைட் லைட்டாக தேங்காய் பாலோட தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போகிறேன்னா அதெல்லாம் போகிற அளவுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கலந்து ஊற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லெண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் வந்து 5-6 குழிக்கரண்டி, நான் 6-7 குழிக்கரண்டி கூட நான் ஊற்றிக்குவோம். ஏன்னா நல்லா எண்ணெய் நல்லா ஊற்ற தான் அதோட வாசனையும் வந்து நல்லா இருக்கும், ஓகேங்களா. ஆயில் வந்து நல்லா காயட்டும். இப்போ பாருங்க, ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் வந்து நீங்கள் கூட ஊற்றிக்கலாம். இப்போ 6-7 கரண்டி சொன்னேன் இல்லையா, 7-8 கரண்டி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது கடுகு வந்து ஒரு 2 டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு வரமிளகா வந்து சின்ன சின்ன, ஒரு மிளகா வந்து 2 இல்லை 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னமாக இருந்தாலும் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும், ஓகேங்களா. அதோட ஃப்ளேவரும் இறங்கும். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அடுத்தது வரமிளகா, அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு. அதே கடலைப்பருப்போட வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணுவாங்க, அதுவும் வந்து நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். வேர்க்கடலை ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போவே நல்லா ஸ்மெல் இருக்காங்க, அவ்வளோ சூப்பராக வந்து வாசனை வந்துட்டு இருக்கு.
இது பாருங்கள் நம்ம வச்சுருந்தாங்க, தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கலப்பல் போடுங்க. இந்த வாசனை வந்து மோஸ்ட்லி கன்சுவானவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த வாசனை பிடிக்கும். அவங்க பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லோ ரெட் க்ரீன் அப்படின்ட்டு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்க, இப்போ நல்லா ஒரு பாதி ஃப்ரை ஆயிடுச்சு, கடலப்பருப்பு வரமிளகாய் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கரண்டி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பவுட்ரு, வெந்தயம் வரமிளகாய் போட்டு அந்த பவுட்ரையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். செம்ம வாசனையாக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி, அதே இதோட ஆட் பண்ணிடுங்க. அது உடனே டக்குன்னு மூடி வச்சுருங்க, அதோட வாசனை எல்லாம் வெளியில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கெட்டி பழம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம அலசி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க, இது நல்லா கொதிக்கட்டும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இது கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இறக்கலாம். இறக்குனதுக்கப்புறம் நம்ம உப்பு போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைஸ் வந்து எப்படி நம்ம புளிசோறு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பெருங்காயம் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயத்தூள். பட் ஆனால் சில பேருக்கு வந்து அஜீர்ண கோளாறு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த ஏப்பமாகவே வரும். அதனால் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே நார்மலாகவே இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு உப்பு போதும், ஏன்னா ரொம்ப நம்ம ரைஸ்லாம் வந்து உப்பு போட்டு அடிச்சிருப்பதுனால இந்த அளவுக்கே போதும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரைஸ் புளிசோறு வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு நம்ம சோறு எடுத்துக்கலாம். அதில் இந்த புளிச்சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த புளிச்சாறையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்ம வாசனையாக வருது பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லை வாளி தூக்குச்சட்டி இந்த மாதிரி இல்லையா நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு வெள்ளை சோறு கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாகவே எல்லா ரைஸையுமே வந்து இது வந்து வீணாக போக வச்சிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு சோறில் நம்ம புளிசாறு ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாவ் பாருங்கள், டேஸ்டியான புளிச்சோறு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து டூர் போகிறனால நாங்கள் இந்த மாதிரி ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்துருக்கோம். இது காம்பினேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவாட்டு கிரேவி. நான் வந்து இந்த கிரேவி வந்து எப்படி பண்ணலாங்கிறது நாங்கள் வீடியோ வந்து முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்புக்கணும், அடுத்தது புதினா துவையல், அடுத்தது முட்டை. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.